இந்த குரு பயிற்சி பலனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் கன்னியாராசி நேயர்கள் என்னுடைய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் என்ற எண்ணத்தோடு இருப்பீர்கள் இந்த கன்னியாராசி எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் நட்சத்திர பாதத்தில் சிரசு பாகம் சிம்மத்திற்கு சென்றுவிடும் கழுத்து பாகத்திலிருந்து மீதி பாகம் நம்மளுடைய ராசிக்கோ லக்னத்திற்கோ லக்னம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை ராசி என்று எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த ரா ராசியிலையோ எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த ராசி அதிபதி நின்றதாக எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லை அந்த லக்ன அதிபதி வந்து நின்றதாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதிலிருந்து இந்த கணக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு துல்லியமான பலனை காட்டும் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்கும் உடையவன் ஒன்போதிலிருந்து செயல்படுகிறார் ஒன்பதிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் பூர்வ புண்ணியத்துடைய பாவத்திலிருந்து பார்க்கிறார் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கு உடையவனுடைய இடத்தில் இந்த நாலுக்கும் ஏழு உடையவன் அங்கே செல்கிறார் பகை வீடாக இருந்தாலும் கூட அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்றும்போது அந்த கோணாதிபதி யோகத்தை அடைந்து அந்த கோணாதிபதியிலிருந்து இந்த லக்கணத்தை ஒன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஆகையினால் ஒரு விசித்திரமான அதிர்ஷ்டகரமான ஒரு நிலையை தான் இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு செய்யும் முதலில் சூரியனுடைய சாரத்தில் வருவதும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய உயர் அதிகாரிகள் இல்லை அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை உங்களுடைய முன்னோர்களை பற்றிய விஷயங்கள் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் இந்த சமூகத்தில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைத்து விஷயத்திலும் உங்களுடைய எண்ணங்கள் இந்நிறைவேறும் தன்மையில்தான் இப்பொழுது சூரிய பகவானுடைய சாரத்தில் விரையாதிபதி சாரத்தில் குரு பகவான் சென்றாலும் கூட அந்த விரையாதிபதி என்பதை நீங்கள் எப்படி நிர்ணயிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய பிறப்பின் போது அந்த சூரியன் எங்கு இருந்தாரோ அதற்கும் அந்த தான் பார்க்க வேண்டுமே தவிர அந்த விரையும் எங்கேருந்து வரும் என்று அதிலிருந்து பார்க்க வேண்டுமே தவிர இந்த கன்னியா லகத்திற்கு பனிரெண்டாம் இடம் அந்த கன்னியா ராசிக்கு பனிரெண்டாம் இடம் என்று பார்க்காத பார்ப்பதற்கு அவசியமில்லை காரணம் அந்த பனிரெண்டாம் இடத்தை அடையாதபடி அந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக பார்த்து அந்த பலனை அந்த பலனையும் அவர் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தரும் அதில் மூன்றில் ஒரு பங்கு குறைவான பலனை தருகிறது என்று நீங்கள் மனம் உடைந்து விடாதீர்கள் மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஒன்றில் ஒரு பங்கு குறைவான பலனை தந்தாலும் கூட அது சேர்த்து வைக்கப்பட்டு பிறகு நல்ல பலனாக மாறி வரும் அதுதான் அதற்குள்ள காரணம் ஆகையினால் உங்களுடைய மைய இந்த குரு பகவானுடைய பயணம் மிக சிறப்பாக இருக்கிறது இடமிட்டு விட்டு இடம் மாறுதல் வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து நல்ல எதிர்பார்ப்பை நீங்கள் அடைவது மற்றபடியும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவது ஆக மொத்தத்தில் சென்றாண்டில் நீங்கள் மனதில் இருந்த வேதனையை விட இந்த ஆண்டு உங்களுடைய வேதனை தீரும் தீர்க்கப்படும் ஏனென்றால் அதுவும் அந்த குருவுக்கு இந்த புதன் எப்படி இருக்கிறார் என்று பாருங்கள் அந்த குருவுக்கு இந்த புதன் எப்படி இருந்தாலும் இரண்டு அறிவாளிகளும் ஒரு புத்திசாலிகளும் சேரும் நிச்சயமாக சமயோதித புத்தியின் மூலமாக கன்னியாராசி நாயர்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் உங்களுக்கு உறுதுணையாக பலருடைய உதவியும் பலருடைய உங்களுடைய சக்தியை புரிந்து கொள்ளும் தன்மையும் கண்டிப்பாக கிடைக்கும் குரு பகவான் உங்களை சற்று உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வாரை தவிர உங்களை வீணாக்க மாட்டார் காரணம் அந்த சூரியனுடைய சாரம் அந்த சந்திரனுடைய சாரம் உங்களை உயர்த்தும் அடுத்தது செவ்வாவின் சாரமும் உங்களை நன்றாக தான் உயர்த்துமே தவிர உங்களை கீழே எடுத்து செல்லாது இதுவரையும் தடைப்பட்டு கொண்டிருந்த எல்லா விஷயங்களும் நில சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி மற்றபடி மனசில் இருந்த மன போராட்டங்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தாலும் சரி இவை அனைத்துமே உங்களுக்கு சிறப்பை தரும் இந்த கன்னியாராசி கன்னியா லக்னம் கல்யாண லக்னத்தில் ராசி அதிபதி லக்னாதிபதி நின்றிருந்தாலும் கூட அவர்களிலிருந்து அந்த குரு பகவானை பாருங்கள் அந்த குரு பகவான் நின்ற நட்சத்திரத்த அதிபதியும் இந்த புதனுடைய நட்சத்திரத்தின் புதன் எங்கு நிற்கிறாரோ அவனுடைய நட்சத்திரத்தை அதிபதியும் ஆறட்டு பன்னிரெண்டில் இல்லாமல் இருக்கிறதா என்று பாருங்கள் ஆறட்டு பன்னிரெண்டில் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு நிறைவான பலனை தரும் என்பது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையாகும் மேலும் நிலவளத்தில் மட்டுமல்ல நகை பாத்திரங்கள் பண்டங்கள் இவைகள் வாங்குவதும் தன்னுடைய குழந்தைகளை மேல்நிலைக்கு எடுத்து செல்வதும் அந்த குழந்தைகளுக்காக திருமண யோகம் தடைப்பட்ட நாள் கடந்து போய்கிட்டு இருக்க காலங்கடந்தவர்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை தருவதற்கு இந்த குரு பகவான் தன்னுடைய நல்ல சாரங்களில் அமர்ந்து அமர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வார் இந்த செவா தோஷம் என்றாலோ அடுத்த ராகுதோஷம் என்றாலோ இந்த தோஷங்களிலிருந்து விடுபட வைப்பார் காரணம் என்றால் ராகு கேதுக்குட்பட்டு இந்த கணம் இருந்தாலும் கூட அந்த ராகு கேது அந்தந்த வீட்டின் அதிபதியாக மாறுவதால் இந்த குரு பார்வை அந்த வீட்டின் அதிபதியின் விசையை இழுத்து இந்த மனிதர்களுக்கு இந்த கன்னியா லக்ன கன்னியா ராசி அந்த ராசி லக்னத்தின் அதிபதிகள் நின்ற வீட்டை அதிபதியாக யார் இருக்கிறீர்களோ உங்களுக்கு நல்ல பலனை தான் தரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த உங்களுடைய வளர்ச்சி இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்புக்கு காரணம் உங்களுடைய விடாமுயற்சியும் நீங்கள் இதுவரை எடுத்து வந்த உங்களுடைய பயணம் நீங்கள் எடுத்து வந்த தோய்வெல்லாம் அந்த தோயிலிருந்து விடுபடுகின்ற ஒரு எண்ணமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைக்குது என்றாலே நீங்கள் பழச மறந்துடுவீங்க புதிய நோக்கத்துக்கு தான் வருவீங்க இந்த புதிய நோக்கத்திற்கு வந்தாலும் கொஞ்சம் அந்த சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு உடையவனாக இருந்து அதுவே சாரம் பெற்று இருப்பதனால் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுடைய எண்ணங்கள் வந்து உயர்வான எண்ணமாக இருந்தாலும் சற்று சரிவடைகிற ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் ஆனால் அது சரிவடைந்ததே என்று நினைக்க வேண்டாம் அவன் அதற்கு முன்னதாக ரெண்டுக்கும் அந்த ஒன்பதுக்கு உடையவன் சாரத்தில் வரும்போது உங்களுக்கு நிறைய பூர்த்தி செய்வான் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாவது உங்களுடைய வீடு கட்டாமல் இருந்தவர்களுக்கு வீடு கட்ட வைப்பது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு கடனில் இருந்து விடுபடுதல் வெளிநாடுகளினுடைய பிள்ளைங்க போயிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நல்ல பலனை எதிர்பார்ப்பது அவர்களுக்கு திருமணம் மற்ற விஷயங்கள் செய்வது இருக்கும் ஆனால் வேலை செய்யும் இடத்தில் அந்த திருமணம் அமைவதற்கு கூட வாய்ப்பு உள்ளது சொந்த பந்தம் என்று சொல்லுவது அல்லாமல் சொந்த பந்தம் அல்லாமல் மனிதர்கள் என்றாலே நாம் எல்லோரும் சொந்தக்காரர்கள் என்பதுதான் நினைக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலைதான் ஒரு காலத்தில் இருந்தது அப்படிதான் வரும் இருப்பினும் இப்பொழுது ஜாதி மத வேத யுக்தி சுருதி அனுபவம் என்று பல யுக்திகளை உள்ளே கொண்டு வந்ததனால் அதன் மூலமாக பல மாற்றங்களுக்கு மனிதர்கள் மாறினாலும் கூட இயற்கை மாறவில்லை இயற்கையான அந்த குரு பகவான் பொன்னிறமான குரு உங்களுக்கு மஞ்சள் நிறமான ஒரு உங்களுடைய சந் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் மங்களகரமானவர் உங்களுடைய பொன்பொருள் ஆடை ஆபரணங்களுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதைக்கு உயர்ந்தவர் அவருடைய பார்வை அந்த கன்னியாளத்தில் இருப்பதால் கன்னியாலகணக்காரர்கள் ராசிக்காரர்கள் அந்த ராசியில் அமர்ந்த லக்ன ராசி அதிபதிகள் நின்றவர்கள் இதை அனுபவிப்பார்கள் என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் நன்கு உணர வேண்டியது என்னவென்றால் இந்த குரு பகவான் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செய்கிறார் என்று அகல கால் வைக்கக்கூடாது காரணம் அகல கால் வைத்தால் உங்களுக்கு என்ன செய்யும் என்றால் உங்களை மேலே ஒரு இடங்களுக்கு கொண்டு போகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி